இறுதி சுற்று படத்தின் மூலம் தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில் அறிமுகமானவர் ரித்திகா சிங் ஆவார். இதில் குத்துச்சண்டை வீராங்கனையாக இவரது நடிப்பு ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தது. இந்த படம் மாபெரும் வெற்றி பெற்றது, பல விருதுகளையும் வென்றது. மேலும் நிஜத்தில் அவர் குத்துச்சண்டை வீராங்கனையாக இருப்பதால் இந்த கேரக்டர் வெகுவாக அவருக்கு எளிதில் பொருந்தியது. இந்த இறுதி சுற்று படத்தில் மீன் விற்கும் ஒரு சாதாரண மீனவ குப்பத்தை சேர்ந்த பின்னாக நல்ல நடிப்பை ரித்திகா சிங் வெளிப்படுத்தியிருப்பார். இதில் அவருக்கு குத்துச்சண்டை பயிற்சியாளராக மாதவன் நடிப்பும் மிகச் சிறப்பாக இருந்ததும் படத்தின் வெற்றிக்கு பக்கபலமாக அமைந்தது. இறுதி சுற்று படத்திற்கு பிறகு விஜய் சேதுபதிக்கு ஜோடியாக ஆண்டவன் கட்டளை படத்திலும், மாஸ்டர் ராகவா லாரன்ஸ்க்கு ஜோடியாக சிவலிங்கா படத்திலும் ரித்திகா சிங் நடித்திருந்தார். ஆனால் இந்த இரண்டு படங்களுமே பெரிய அளவில் வெற்றி பெறவில்லை. குறிப்பாக ஆண்டவன் கட்டளை படத்தில் ரிப்போர்ட்டராக ரித்திகா சிங் நடித்திருந்தார். ரசிகர்களால் அதிகமாக எதிர்பார்க்கப்பட்ட இந்த படம் விஜய் சேதுபதிக்கே தோல்வி படமாக அமைந்துவிட்டது. சிவலிங்கா படத்தை ரசிகர்கள் ஆரவாரமாக ரசித்தாலும் ஜனரஞ்சகமான பேய் படங்களின் வரிசையில் அது இடம் பெற்று பெற்றது. தமிழில் போதிய வாய்ப்பும் அடுத்தடுத்து நடிக்க படங்களும் இல்லாததால் தெலுங்கில் நடித்தார் ரித்திகா சிங். அங்கு கட்டுமஸ்தான இவரது உடல்வாகுக்கு ஏற்ற கவர்ச்சி படங்கள் அமைய தெலுங்கு பட உலகில் பிஸியாகிவிட்டார். தெலுங்கு மொழி படங்களில் அதிகமாக நடித்துக் கொண்டிருக்கிறார். இந்நிலையில் இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து இயக்கிய ஓமை கடவுளே படத்தில் அசோக் செல்வனுக்கு ஜோடியாக ரித்திகா சிங் நடித்திருந்தார். இந்த படம் மாபெரும் வெற்றி பெற்றது. வித்தியாசமான கதைக்களத்தில் உருவாக்கப்பட்ட இந்த படம் செம ஹிட் ஆனது, ரசிகர்களின் பலத்த வரவேற்பை பெற்றது. இப்போது இந்தி பட உலகில் தன் காலடியை பதித்திருக்கிறார் ரித்திகா சிங். இன்கார் என்ற இந்தி படத்தில் நடித்திருக்கிறார். தமிழ், தெலுங்கு, இந்தி படங்களில் நடித்து வரும் ரித்திகா சிங் அடுத்து வெப்சீரியஸ்களிலும் நடிப்பு சேவையை தொடர்ந்து வருகிறார். இதுவரை பல வெப்சீரியஸ்களில் ரித்திகா சிங் நடித்து வருகிறார். நிஜ வாழ்வில் குத்துச்சண்டை வீரராக உள்ள ரித்திகா சிங் சிறு வயதில் இருந்தே ஜிம்களில் ஒர்க் அவுட் செய்து வருகிறார். இப்போதும் தனது கட்டுமஸ்தான உடல்கட்டை போற்றி பாதுகாக்க தினமும் உடற்பயிற்சி கூடத்தில் பல மணி நேரங்களை செலவிட்டு வருகிறார். டைட்டான ஜிம் சூட்டில் சமீபத்தில் எடுத்த ஹாட்டான புகைப்படங்களை வீடியோக்களை ரித்திகா சிங் தனது இன்ஸ்டாகிராம் பக்கங்களில் அப்டேட் செய்திருக்கிறார். ஹெவி ஒர்க் அவுட் செய்யும் நிலையில் அவர் எடுத்துள்ள வீடியோவை பார்த்த ரசிகர்கள் வாவ், வீடியோவை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கே என வாயை பிளந்தபடி திரும்ப திரும்ப பார்த்து கொண்டே இருக்கின்றனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.